இனியா ராதிகா கிட்ட எங்க அம்மா கிட்ட நேருக்கு நேரா இந்த எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியல, எப்படி அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து எகத்தளம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம தாத்தா வந்து பாக்யாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அதோட இல்லாம நம்ம பாக்யா வந்து இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியோட தாத்தா நிற்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பாக்யாவும் வந்து இவங்களை வந்து நமக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சமயத்தை விட்டுட்டோம்னா வேறு எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியும் ராதிகாவும் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பாக்யா ஏரியா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட் போட்டுறாங்க. பாக்யாவும் எலெக்ஷனில் ஜெயிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப அவமானப்பட்டு நம்ம ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ராதிகாவை பார்த்தே கிண்டல் பண்ணுறாங்க இனியாவும். எங்கள் அப்பாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு உங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன், கண்டிப்பாக நான் கண்டி இந்த சவாலில் ஜெயிச்சே ஆவேன், ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே உங்களால் எங்கள் அம்மாவை ஜெயிக்க முடியல, அதனால் அவங்க வாழ்க்கையை விட்டு எங்கள் அப்பாவை பிரித்து கூட்டு வந்துடலாம், மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்கன்ற மாதிரி வந்து நம்ம இனியா சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இனியா பேசுகிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக்